நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வியூடைய நேயர் பாலகிருஷ்ணன் ஜி அவருடைய ஒரு மிக நீண்ட ஜோதிட கேள்வி. வணக்கம் குருஜி, தங்களின் ஜோதிட விளக்கங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. எல்லா விளக்கங்களும் தெரிந்திருந்தாலும் ஜாதக பலன் சொல்ல தடுமாற்றம் ஏற்படுகிறது. இந்த தசை, இந்த புக்திகளில் சம்பந்தப்பட்ட கிரகம் அமர்ந்துள்ள இடம், எல்லா விளக்கங்களும் கரெக்டா இருக்கு, ஆனா ஜாதக பலன் சொல்லும் போது மட்டும் மனசு தடுமாறுது. இந்த தசை, இந்த புக்திகளில் சம்பந்தப்பட்ட கிரகம் அமர்ந்துள்ள இடம், அவர்களுடைய பார்வை, அந்த வீட்டிற்கு ஆதிபத்தியம், காரகத்துவம் ரீதியாக என்ன பலன் கொடுக்கும், நடக்கும் தசாபுக்திகளில் மற்ற கிரகங்கள் அவைகள் நின்ற நிலையில் எப்படி தான் இருக்கும் வீட்டின் தன்மைக்கு தகுந்தவாறு, பார்வைக்கு தகுந்தவாறு என்ன பலன், என்ன மாற்றங்கள், அப்படியே மொத்தமா வாசிக்கிறீங்க. எப்படி சுருக்கமா பலன் சொல்றது, எப்படி பலன் சொல்றது, எப்படி அதுக்கு இப்படி சுத்தி வரீங்க, அல்லது மாற்றங்கள் நடக்கும் போன்ற பலன் எடுக்கும் முறைகளை பற்றி தாங்கள் விளக்கினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதைத்தானே ஆன்லைன் கிளாஸஸ்ல சொல்லித்தர்றேன். எப்படி எத்தனையோ வீடியோக்கள் போட்டிருக்கிறோமே, கிட்டத்தட்ட 100 வீடியோக்களாக அது முதல்ல, அதாவது ஜோதிடத்தில் முதலில் எதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற 3 லட்சம் 4 லட்சம் வியூஸ் கிட்ட போய்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் வீடியோக்கள்லாம் இத்தனை லட்சக்கணக்கான வியூஸ் போகிறது நம்ம சேனலில் மட்டும்தானே. 4 லட்சம் வியூஸுமோ 3 லட்சம் வியூஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஜோதிடத்தில் எதை முதலில் பார்க்க வேண்டும் என்று 3 வருடங்களோ அல்லது 4 வருடங்களுக்கு முன்பு நான் போட்ட ஒரு வீடியோ போயிருக்கு. அதில் இதைத்தானே சொல்லித்தரேன், எப்படி பலன் அறிவது. யாரு? பாலகிருஷ்ணன் ஜி. எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, நான் பலன் பார்க்கும்போது மட்டும் அப்படியே தலை சுத்தது தடுமாற்றமாக இருக்கும். எப்படி பலன் எடுக்கும் முறைகள் பற்றி தாங்கள் விளக்கினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஜாதகம் பார்க்க வருபவர்கள் பொதுவாக கேட்கும் திருமணம், வேலை, வேலை நிரந்தரம், வேலை மாற்றம், சொத்து தகராறு, விவாகரத்து, இவைகளை பற்றிய உண்மையான எடுத்துக்காட்டு ஜாதக விளக்கத்துடன் விளக்கினார். சரி, ஜாதகம் பார்க்க வர்றவங்க என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு திருமணம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. திருமணம், வேலை, தொழில், வேலை நிரந்தரம், வேலை மாற்றம், சொத்து தகராறு, விவாகரத்து, கல்யாணம், விவாகரத்து தான் கல்யாணம், கல்யாணத்தையே பற்றி, விவாகரத்தை பற்றி கேட்குறாங்க. உண்மையான எடுத்துக்காட்டு ஜாதகத்துடன் விளக்கினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குருவே, ஜி பாலகிருஷ்ணன், பெங்களூர். எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இத்தனை வீடியோக்குள்ளே சொல்லி கொடுத்தோம். ஆனால் ஒன்று சொல்லணும், மிக நீண்ட அனுபவம், உண்மையிலே ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு, 45 வருஷம்னு சொல்லுவேன், 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக பலனறி முறைகளில் மிகப்பெரிய ஒரு ஒரு அமைப்பில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனே, கிட்டத்தட்ட 10 வருஷமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் அனுபவம் வேண்டும் இல்லையா, எல்லாவற்றிற்கும் ஒரு அனுபவம் நிச்சயமாக வேண்டும். நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அது மனசில் பதியணும். காலேஜ் ஸ்கூலில் அப்படித்தானே, உங்களுக்கு மனசில் பதியணும். நான் போர்டில் எழுதி போட்டுருவேன், மனசில் உங்களுக்கு பதியணும். அதை தியரியாக பார்க்கணும். எல்லாவற்றையும் மீறி ஒரு அனுபவம் என்பது இருக்கிறது, ஒரு ஆர்வம் என்பது இருக்கிறது, ஒரு ஈடுபாடு என்பது இருக்கிறது. சரி, நான் எப்படி கணிக்கிறேன்? உங்களை மாதிரி தான். ஜோதிடத்துடைய பேசிக் என்ன, சில நிலைகளில் இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் பெருமையாக கூட சொல்லலாம், அந்த காலத்து அமைப்பின்படி. ஆனாலும் பொதுவாக இப்போ ஜோதிடம் என்ன மாதிரி ஆகிப்போச்சு, 7 செவ்வாய் 7 ராகு, சர்ப்பதோஷம், செவ்வாய் தோஷம், இதை தவிர வேறு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு தான் இன்றைக்கி ஜோசியம் இருக்குது. இருந்தால் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, வேலை மாற்றம், வேலை, திருமணம், விவாகரத்து, இதுதானே. அப்போ 7 செவ்வாய் இருந்தால் 7 செவ்வாய் இருக்குது, அதே மாதிரி பொண்ணைப்பாரு, 7 ராகு இருந்தால், ஜென்மத்தில் ராகு இருந்தால் அதே மாதிரி ராகு இருக்கிற பொண்ணைப்பாரு, 10 பொருத்தம் அப்படின்ற அளவில் ஜோதிடம் சுருங்கி போய்விட்டது. ஆனால் இதுவல்லவே ஜோதிடம், சில நிலைகளில் பார்த்தா இன்றைக்கு தானே ஒரு முறையான, ஒரு பெருமையாகவே சொல்லிக்கலாம் உங்களுடைய குருவை பற்றி, முறையான அமைப்பில் ஜோதிடம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை ஒரு கணித்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்களையும் காணொலிகளையும் சொல்லி கொண்டு தானே இருக்கிறேன். முதலில் நம்முடைய வீடியோக்கள் நம்முடைய சேனலில் இது வந்ததுக்கப்புறம் தான் முறையான வழிகளை நிறைய பேர் மற்றவர்களும் வீடியோக்களாக போடுறீங்க. முதலில் லக்னம், லக்னாதிபதி எத்தகைய தன்மையில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு உடலுக்கு, என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் என்பதைப் போல, இந்த ஜாதகத்திற்கு தல நாயகனான, தலையான, மூளையான லக்னாதிபதி லக்னம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு, அதனை அடுத்து 5 9 கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு, ஐயா
எப்படி இருக்கிறார்கள் என்றால் என்ன? எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றியே, அப்ப அந்த எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு என்ன? ஷட்பலம் என்கின்ற முதலில் ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை, சமம் போன்ற எந்த இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள்? இந்த லக்னாதிபதியோ, 5-9 குடையவர்களோ, அல்லது கிரகங்களோ, அல்லது தசை நடத்தும் கிரகங்களோ, உனாதான வரணும். ஸ்தானபலம் ஷட்பலத்தில் 6 நிலைகளிலும் எப்படி இருக்கிறார்கள்? லக்னம் நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவமாக இருக்கிறதா? இப்போது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்களே, கமர்ஷியல் ஜோதிடர் வரைக்குமே நிறைய இப்போ இந்த சுபத்துவ பாபத்துவ வழிமுறைகளை அப்படியே புரிந்து கொண்டுதானே பலன் சொல்லுகிறீர்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற நிறைய ஜோசியர்களே இப்போ அந்த சுபத்துவ பாபத்துவ மெத்தடை புரிஞ்சுக்கிட்டு தானே இதில் தான் பலன் இருக்கிறது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொண்டு பலன் சொல்லுகின்ற அளவிற்கு இப்போது நம்முடைய காணொலிகள், நம்முடைய கட்டுரைகள் ஒரு ஜோதிடத்தின் புதிய பரிமாணத்தை சொல்லுகிறது அப்படின்னு தானே சொல்கிறேன். காலம் காலமாக புரிந்து கொள்ளப்படாமல் இந்த நட்சத்திர கால்னு சொன்னாலே எரிச்சலாயிடுவேன். நட்சத்திரங்களுக்குள் எதுவும் இல்லை, நட்சத்திரங்களுக்கென்று தனி பண்புகள் இல்லை, நட்சத்திரங்களுக்கென்று தனி காரகத்துவங்கள் இல்லை. உயர்கணித சார ஜோதிட முறைன்னு சொல்லப்படுகின்ற அமைப்பில் நட்சத்திரங்களை மட்டும் வைத்து பார்க்கறதுனால தான் அது ஃப்ளாப் ஆகி போகுது. நட்சத்திரங்களை எங்கே பார்க்க வேண்டுமோ அங்கே தான் பார்க்க வேண்டும். நட்சத்திரங்களை விட முன்பே 4 படிகள் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன்ல. முதலில் லக்னம், லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார்கள், சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் எப்படி இருக்கிறார்கள், லக்னாதிபதி எந்த ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், ஸ்தான பலத்தில் எத்தனை பலங்கள் இருக்கின்றன. லக்னாதிபதி பாவராக இருந்தால் நேர்வழி இழந்து மறைமுகமாக திக்பலம் போன்ற நல்ல பலன்களை நேரடியாக அடையாமல் அவர் வேலை ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தான பலத்தை அடைந்திருந்தால் அவர் அங்கே சுபத்துவமாக எத்தனை விஷயங்களை ஒரு விஷயத்துல சொல்ற விஷயமா இது பாலகிருஷ்ணன் பெங்களூரு இதைத்தானே அப்படியே ஒட்டுமொத்தமாக கலவையாக காம்பினேஷன் சொல்றேன். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் அல்லது இல்லை, ஸ்தானபலம் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார் அல்லது இல்லை. அப்படி லக்னாதிபதி ஒருவேளை வலுவிழந்திருக்கிறார், தற்போது தசை நடத்துகின்ற இந்த ஜாதகர் எந்த கிரகத்தின் ஆளுமையில் இருக்கிறார், அந்த எந்த கிரகத்தின் ஆளுமையில் இருக்கிறார் என்கின்ற அமைப்பை குறிக்கக்கூடிய தசாநாதன் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார், அவர் அந்த லக்னத்திற்கு சுபரா பாவரா என்கின்ற அமைப்பில் அவர் சுபத்துவமாக இருக்கிறாரா அல்லது பாவத்துவமாக இருக்கிறாரா என்பதை கணித்துக் கொண்டு அந்த ஸ்தான பலத்திலும் பாவராக இருந்தால் திக்பலம், சுபத்துவம் என்கின்ற திருப்பல அமைப்புகள், சுபராக இருந்தால் நேரடியாக கேந்திர கோணங்களில் ஆட்சி பலம், உச்சபலம் என்கின்ற ஸ்தான பலத்தோடு இருத்தல், அவர் அங்கே பாவத்துவமாக இல்லாமல் சனி ராகு போன்றவைகளோடு சேராமல் இருத்தல், அப்படியே வருதுல்ல, ஷட்பலத்தன்மையோடு ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம், கால அயன சேஷ்ட பலங்கள் இதை கொண்டே நம்பரா பாத்துறாம அஷ்டவர்க்கம், தசவர்க்கம், டி9 இப்படி இப்படின்னு சொல்லிட்டு கவைக்கு உதவாதவைகளில் போய் கவனத்தை செலுத்தி விடாமல் நான் நேரடியாக சொல்லுகின்ற இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஆதிபத்தியம் எப்படி வேலை செய்கிறது, காரகத்துவம் எப்படி வேலை செய்கிறது, லக்னம், லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது, 6 அதிபதியுடைய தசை நடக்கிறது, ஜாதகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அதற்கு பிறகு உள்ளே சென்று அவர் கடனால் கஷ்டப்படுகிறாரா, நோயால் கஷ்டப்படுகிறாரா, எதிரியால் கஷ்டப்படுகிறாரா, வேலையால் கஷ்டப்படுகிறாரா, வேலையின்றி கஷ்டப்படுகிறாரா என்பதை அவருடைய வயதிற்கேற்றார் போல. இன்னொன்று, 6 பாகத்திற்கும் நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறனே, எந்த 6 அதிபதி கடன் நோய் எதிரி என்றால் கடனை தரக்கூடிய, நோயை தரக்கூடிய கிரகங்கள், எதிரியை தரக்கூடிய கிரகங்கள் சனியாக செவ்வாய் எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு 6 அதிபதி எப்படி இருக்கிறார், 6 இடத்தின் காரகத்துவங்களை பிரதிபலிக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் 6 இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்களா அல்லது வேறொரு துர்பாவகமான 8 இடத்தில் இருக்கிறார்களா, அல்லது தசாநாதனும் புக்திநாதனும் எப்படி இருக்கிறார்கள், இப்போது நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் இதை தன் அந்த ஜோதிடத்தில் முதலில் எதை பார்க்க வேண்டும், கும்பலக்கணத்துக்கு சந்திர திசையை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணேன், 6-8 பாவகங்கள் எப்படி இருக்கின்றன, அதனை அடுத்து 12 பாவகம் எப்படி இருக்கிறது, இவ்வளவும் நடந்தாலும் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த ஆதிபத்தியம் காரகத்துவங்களுக்கு தானங்க அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறேன், தசாநாதன் எப்படி இருக்கிறார், தசாநாதன் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகளை தாங்கக்கூடிய அளவில் ஷட்பல அமைப்புகளில் எப்படி இவர் இருக்கிறார், யார் இருக்கிறார், லக்னாதிபதி இருக்கிறார், தசாநாதன் வலுவாக இருந்து லக்னாதிபதி வலுவிழந்திருக்கிறாரா, தசாநாதன் வலுவிழந்திருந்து லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா, எத்தனை விஷயங்கள் இருக்கு ஒரே வார்த்தையில ஒரே இதுல, இதைத்தானங்க காலம் பூரா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பாலகிருஷ்ணன், எப்படி கணிப்பது என்பதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வீடியோக்கள்ல
நான் உங்களை போல நான் ஒரே அமைப்புல கத்துக்கலையே, பலவிதமான அமைப்புகளிலிருந்து சேகரித்த ஒரு ஒரு நூல்களிலிருந்து என்னுடைய அனுபவத்திலிருந்து பார்க்க 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 வருகின்ற அமைப்புகளிலிருந்து தானே உங்களுக்கு அப்படியே கற்று தெளிந்து ஒரு மாதிரியாக இதுல பலன் இல்லை, இதுல பலன் இல்லை, இதுல பலன் இல்லை. அஷ்டவர்க்கம், திதி, யோகம், கர்ணம், இது திதி சூன்யம், இதெல்லாம் சும்மா வேலைக்கு ஆகாதது. புரிந்து கொள்ள இயலாதவர்கள் உண்மையான பலன் எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இயலாதவர்கள் மட்டுமே இந்த நட்சத்திரங்களுக்குள், இந்த திதி யோகம் கரணம் போன்றவைகளுக்குள் போகிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு, ஜோதிடம் என்பது எண்களில் கணக்குகளில் இல்லை, சமன்பாடுகளாக ஒளியாக கலந்திருக்கிறது. கணிதங்களாக இதை போட முடியாது. கணிதங்களாக போடுறதுனால தான் இந்த கேபி சிஸ்டம் மாதிரியான சில விஷயங்கள் ஃப்ளாப் ஆகுது. துல்லியமாக நீங்கள் சொல்ல வேண்டுமெனில் சமன்பாடுகளாக ஒளி அமைப்புகளாக ஆதிபத்திய காரக ரீதியாக புரிந்து கொண்டு பட்டு 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 நான் அடிக்கலாம்னு இப்படித்தானே சொல்லித்தர்றேன். ஆக லக்னம், லக்னாதிபதி, ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், ஷட்பல அமைப்புகளோடு, ஷட்பலத்திலையும் அந்த ரூபா கணக்குகளாக பார்க்காம சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளோடு புரிந்து கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்பதை, எத்தகைய தாங்கக்கூடிய வலிமையில் இருக்கிறார் தசாநாதன், என்னை என்னதை எதை கொடுக்க இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, 1 முதல் 12 பாவகங்கள் எதை எப்போது எந்த வயதில் எப்படி தரும் என்பதை புரிந்து கொண்டு, 1 முதல் 12 பாவகங்கள், ஒரு மனிதன் லக்னத்தில் பிறந்து 12 பாவகத்தில் வெளியேறுகிறான். அப்ப இந்த 1 முதல் 12 பாவகங்கள்ல 1 இடம் உங்களை குறிக்கிறது, சிந்தனையை குறிக்கிறது, செயலை குறிக்கிறது, நீங்கள் செய்கின்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கிறது என்பதைப் போலவே 2 இடம் தனம், வாக்கு, குடும்பம் என்கின்ற அமைப்பு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய மேதைகள் அந்த காலத்திலே நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. 3 இடம் நீங்கள் தைரியமாக எந்த பிரச்சனையை சமாளிக்கிறீர்கள். 4 இடம் கல்வி சார்ந்த விஷயங்கள், தாய் தந்தை சார்ந்த விஷயங்களை தெளிவாக குறிக்கக்கூடிய தன்மை. 5 இடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், புத்திர பாக்கியம். 6 இடம் கடன், நோய், எதிரி போன்ற உங்களுக்கு தேவையில்லாத அமைப்புகள். 7 இடம் மனைவி, நண்பர்கள், வாழ்க்கை துணை, வியாபார துணைவர்கள், பங்குதாரர்கள், கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது. 8 இடம் மறுபடியும் கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், மரணம், விபத்து போன்றவைகளை குறிக்கக்கூடியது. 9 இடம் தந்தையை குறிக்கக்கூடியது, பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. 10 இடம் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளை, ஜீவன அமைப்புகளை குறிக்கக்கூடியது. 11 பாவகம் மூத்த சகோதரம், இளைய மனைவி, அதைப் போலவே லாபம் போன்றவைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. 12 இடம் விரயம், பரதேசவாசம், வெளிநாட்டில் போய் பிழைத்தல் என்பது போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய இந்த 12 பாவகங்களின் ஆதிபத்தியங்களை கசடர கற்றுக்கொண்டு தெளிவாக புரிந்து கொண்டு, அதன் பிறகு 9 கிரகங்கள் அந்த தலங்களில் எங்கே அமர்ந்திருக்கின்றன. சூரியன் ஆளுமை பண்பு, தலைமை பண்பு, தந்தைக்குரியவர். சந்திரன் பொதுநலமிக்கவர், அம்மா. நீர்கிரகம் சூரியன் நெருப்பு கிரகம். செவ்வாய் சகோதரன், முரட்டுத்தனம், முட்டாப்பைய, வீரம்மன், அடிக்கிறவன், வெற்றவன், குத்துறவன், துடி துடிப்பானவன். புதன் அறிவாளி, நிதானமானவன், நகைச்சுவை தன்மை கொண்டவன், எதையும் அறிவால் சாதிக்கக்கூடியவன். குரு நல்லவன், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன், நல்ல நெறி நல்ல நடத்தைகளை கொடுப்பவன், எல்லாம் நல்லது. சுக்கிரன் சொகுசானவன், காமக்காரகன், எதையும் ஒரு மாதிரியான நிலைகளில் சுமூகமான சொகுசான அமைப்புகளில் அனுபவிக்க சொல்பவன். சனி உழைப்பவன், உழைப்பாளி, ஏமாற்றுபவன், நயவஞ்சகன், பொறாமைக்காரன், மற்றவர்கள் வாழப்பிழை பொறுக்காதவன், எதிலும் சந்தேகம் உள்ளவன். இந்த சப்த கிரகங்களுக்கு மட்டுமே காரகத்துவங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு, இப்போது நான் சொல்லுகின்ற சர்ச்சைக்குரிய கருத்தான ராகு கேதுக்களுக்கென்று தனி காரகத்துவம் இல்லவே இல்லை. அவைகளுக்கு சொல்லப்பட்டவைகள் துணைநிலை காரகத்துவங்கள். ராகுக்கேதுக்கள் இந்த 7 வீடுகளில் எங்கே இருக்கிறார்களோ அந்த வீட்டின் தன்மைகளை பிரதிபலிப்பார்கள். மூல நூல்களில் ராகுக்கேதுக்களுக்கென்று தனியாக காரகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதே தவறு. அதையும் புரிஞ்சுக்கிட்டு, அதற்கு பிறகு 12 பாவகத்தில் சூரியன் இருக்கிறாரா, 12 பாவகத்தில் சனி இருக்கிறாரா, இப்பொழுது நான் சொன்னேன் இல்லையா, பாவர்கள் மறைவிடங்களில் அமர்ந்திருப்பது, அங்கேயும் சுபத்துவமாக இருப்பது, ஸ்தானபலம் பெற்றிருந்தால் மறைந்திருப்பது நல்லது. மூல நூல்களை சொல்லாத விஷயம். சுவர்கள் கேந்திர கோணங்களில் வலுத்து அமர்ந்திருப்பது, லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருப்பது நல்லது. பாவர்கள் ஒரு கிரகம் ஆட்சி உச்சத்தை அடைந்தால் நன்மையை தராது. மூல நூல்களில் நன்மையை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு விளக்க நூல்களில், இல்லை தப்பு.
அதனுடைய தன்மையை தரும் என்பதை புரிந்து கொண்டு, ஒரு கிரகம் ஆட்சி உச்சத்தை அடைந்தால் நன்மையை தராது, அதனுடைய தன்மையை தரும். ஒரு நிலையில் ஆதிபத்தியத்தோடு நல்ல விதமாக இருந்தால் நன்மையை தரும், சுபத்துவமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு, சுபத்துவ பாபத்துவ வலுவுகளை வலுக்களை நல்ல விதமாக புரிந்து கொண்டு, நான் சொல்லுகின்ற சூட்சும வலு என்கின்ற கேது செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறாரா, அங்கே செவ்வாய் சனியால் கொடுக்கப்படக்கூடிய தீமைகள் குறைகின்றன என்பதை புரிந்து கொண்டு, அப்பா இழுத்துக்கிட்டே இன்னைக்கு விடிய விடிய லட்சம் வச்சுக்கிட்டே இருக்கலாமே, இத்தனையும் புரிந்து கொண்டு என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதியை விட தசாநாதன் அந்த தசையில் மட்டும் வலிமையானவன் என்பதை புரிந்து கொண்டு, முனநூல்களில் சொல்லாத விஷயம் அது, முனநூல்களில் சொல்லாத ஒரு விஷயம், என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதியை விட தசாநாதன் தசையில் மட்டும் வலிமையானவன். சரியா? இன்னொன்று சொல்லிடலாம், தசாநாதனை மீறி லக்னாதிபதியாக இருந்தாலும் எதுவும் செய்ய இயலாது என்பதை புரிந்து கொண்டு, தசாநாதனை மீறி லக்னாதிபதியாகவே இருந்தாலும் எதுவும் செய்ய இயலாது, அந்த தசைக்கு அவர்தான் அந்த ஜாதகத்தை கண்ட்ரோல் பண்ண போறாரு. அப்ப ஒருவருக்கு சனி திசை நடக்கிறது, 19 வருடம் அந்த சனியின் ஆளுமையில் இருக்க போகிறீர்கள், அந்த ஜாதகர் இருக்க போகிறார், அவர் பாபத்துவமாக இருக்கிறாரா, அவரே பாவி, அவர் ராகுவோடு இணைந்திருக்கிறாரா, பகை வீட்டில் இருக்கிறாரா, எல்லாவற்றையும் விட மேலாக யார் யாருக்கு பகை, யார் யாருக்கு உறவு என்பதை புரிந்து கொண்டு, எந்த வீட்டில் யார் பகை உறவு என்பதை புரிந்து கொண்டு, போய்கிட்டே இருக்கா, போய்கிட்டே இருக்கு இல்லையா, செவ்வாய்க்கும் சனிக்கும் பகையா நட்பா, அது எந்த இடத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பகை எப்படிப்பட்ட நட்பு என்பதை புரிந்து கொண்டு, சுக்கிரனும் சனியும் சுக்கிரனும் சனியும் புதனும் ஒரு இனத்தை ஒரு குழுவை சேர்ந்தவர்கள், இவர்கள் தங்களுக்குள் ஏதேனும் ஒரு நிலையில் இருந்தால் கூட ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ள மாட்டார்கள், ஜாதகனை காப்பாற்ற முயற்சிப்பார்கள், அவர்கள் அணி லக்னங்களாக இருந்தால் என்பதை புரிந்து கொண்டு, சூரியனும் சந்திரனும் குருவும் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் குருவும் ஒரு அணி என்பதை புரிந்து கொண்டு, இவர்கள் இணைந்திருக்கும் பொழுது இந்த நண்பர்கள் இணைந்திருக்கும் பொழுது இந்த நண்பர்கள் இணைந்திருக்கும் போது நல்ல பலன்கள் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு, ஒரு நிலையில் இங்கே இந்த சுக்கிரன் புதன் சனி என்பவர்கள் சூரிய சந்திர செவ்வாய் குருவோடு கலப்புகள் ஏற்படும் பொழுது அங்கே முட்டல் மோதல் முரசல் ஏற்படும் என்பதையும் புரிந்து கொண்டு, இந்த கலப்புகள் ஏற்படுவது எந்த ராசியில் என்பதை புரிந்து கொண்டு, யாருடைய ராசியில் நடைபெறுகிறது, அந்த ராசி கலப்பு பலன்களை தரக்கூடிய கிரகத்திற்கு உறவா நட்பா பகையா சமமா என்கின்ற தலத்தை புரிந்து கொண்டு, அப்போது அந்த திசையில அந்த புக்தியில என்ன நடக்கும். மறுபடியும் ஒரு உதாரணம், ஏன்னா இந்த வீடியோவின் இறுதியில நீங்க கேட்ட மாதிரி ஒரு உதாரண ஜாதகத்தை போட போறேன், அப்ப இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும். இந்த உதாரண ஜாதகத்தை ஓரளவுக்கு போட்டுருவோம். சரி, இப்ப இங்கே வந்துருவோம். இப்போ நான் சொல்லிட்டேன், ஒரு நிலையில ஆதிபத்தியம் காரகத்துவெல்லாம் சொல்லியாச்சு, இதற்கடுத்து கிரக உறவுகள், கிரக உறவுகளையும் சொல்லியாச்சு, சுக்கிரன் சனி புதன் ஒரு மாதிரியான உறவு, சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஒரு மாதிரியான உறவு, இவர்களை இவர்கள் பார்க்கக்கூடாது, இவர்கள் இவர்கள் சேரக்கூடாது, எப்படி இருப்பாங்க, யோக ஜாதகத்தில் தான் அப்படி இருக்கும், நம்ம உங்களையும் என்னை மாதிரியான ஜாதகத்தில் எல்லாம் கலந்து கிடக்கும், எல்லாம் கலந்து கிடக்கும் போது இவன் அடிக்கிறானா அவன் அடிக்கிறானா, இவன் அடி வாங்குறானா அவன் அடி வாங்குறானா, யார் என்னன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது. சுக்கிரனுக்கும் குருவுக்கும் எதிர்த்தன்மைன்னு சொல்லிட்டேன், ஆயினும் இருவர்கள் இருவரும் சுவர்கள், அதே நேரத்தில் செவ்வாயும் சனியும் பாவர்கள், இருவரும் இணைந்திருக்கிறார்களா, அந்த இடம் சர்வ நாசம் என்பதை புரிந்து கொண்டு, செவ்வாயோ சனியோ நடைபெறும் போது அந்த இடத்துல அந்த லக்னத்திற்கு இணைகின்ற இடம் பாவகம் எந்த வீடு, அங்கே செவ்வாய்க்கு பலமா சனிக்கு பலமா என்பதை புரிந்து கொண்டு, ஒரு நிலையில சூரியன் சனி இணைஞ்சிட்டாங்க, இந்த இடத்துல சூரியனும் சனியும் இணைந்ததால் இருவருமே பலம் இழந்து விட்டார்கள், இந்த சூரியன் 12 பாவகங்களில் எந்த வீட்டிற்கு அதிபதி என்பதை புரிந்து கொண்டு, சனி எந்த வீட்டிற்கு அதிபதி என்பதை புரிந்து கொண்டு, உதாரணமாக மீன லக்னம், சூரியன் 6க்குடையவர், சனி 12 11க்குடையவர், இவர்கள் இருவரும் ஒன்றிணையும் பொழுது 6ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் மோசமாக பாதிக்கப்பட போகிறது, சூரிய தசையிலோ சனி தசையிலோ என்பதை புரிந்து கொண்டு, அந்த சூரியனும் சனியும் எந்த பாவகத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்பதை வைத்து அந்த பாவக ரீதியாக அந்த 6, 11, 12 பாவகங்களுடைய ஆதிபத்தியங்களும் சூரியனுடைய காரகத்துவங்களும் சனியினுடைய காரகத்துவங்களும் பாதிக்கப்பட போகிறது என்பதை புரிந்து கொண்டு,
ஐயா சொல்லிட்ட என்ன காரகத்துவம் பாதிக்கப்பட போகிறது, வயதற்கேற்ற வகையில் ஜாதகருடைய வயது என்ன என்பதை பார்த்து கொண்டு, சூரியன் தந்தையை குறிக்கக்கூடியவர், ஒருவேளை சூரிய தசை நடக்குது, தந்தை பாதிக்கப்பட போகிறார், தந்தை பாதிக்கப்பட போகிறார் என்றால் எப்படி பாதிக்கப்பட போகிறார், உடனே ஒன்பதாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகாதிபதி மேனலக்கணம்னு சொல்லிட்டேன். செவ்வாய் எப்படி இருக்கிறார், செவ்வாயின் வீடாகிய ஒன்பதாம் வீடாகிய விருச்சிகத்தில் யார் இருக்கிறார்கள், ராகு இருக்கிறாரா அவர் இருக்கிறாரா, எவ்வளோ விஷயம் போய்கிட்டே இருக்குமே. உதாரண ஜாதகம் வேற போட சொல்லிட்டீங்க, போட தான் போகிறேன், ஒரு ஒரு உண்மையான உதாரண ஜாதகம் போடுவோம், அது வர அப்படியே விளக்க வேற சொல்லிட்டீங்க. அந்த உதாரண ஜாதகத்தில் எப்படி எப்படி என்ன என்ன தன்மைகள் இவ்வளோத்தையும் சொல்லும்போது சரி உடனே எதுக்கு போர் அடிச்சுக்கிட்டேன், இவ்வளவையும் சொல்வதற்குள் தலை சுற்றி போய்விடும். அப்படியே பாருங்கள், ஒரு உதாரண ஜாதகம் வருகிறது. ஜாதகர் 31/7/1981 மாலை 5:10 கோவையில் பிறந்திருக்கிறார். 3 நாட்களுக்கு முன்பு வந்த ஜாதகம். 31/7/1981 மாலை 5:10 கோவையில் பிறந்த ஜாதகம். தனுசு லக்னம், லக்னத்தில் தனுசு லக்னம், 2 கேது, 7 செவ்வாய், 8 சூரியன் சந்திரன் புதன் ராகு, 9 சுக்கிரன், 10 குரு சனி. பிறக்கும் பொழுது புதன் தசையில் 14 வருடம் 4 மாதம் 5 நாள். பாலகிருஷ்ணன் பெங்களூர். எப்படி பலன் அறிவது? எந்த ஒரு நிலையிலும் ஜாதக விளக்கத்தை போஸ்ட்மார்டம் செய்கிற நிலைமையில் நான் சொல்ல மாட்டேன், அது என்னுடைய மாணவர்களுக்கு உங்களுக்கே தெரியும். சமீபத்தில் வருகின்ற ஒரு இன்ட்ரெஸ்டான ஜாதகங்களை மட்டும் எடுத்துக்கிறேன், பலன்களை முன்னாடியே சொல்லிட்டு தான் அந்த பலன்களை தான் நான் போடுறேன். இந்த இடத்துல இந்த ஜாதகம் வந்த உடனே முதல்ல நான் கேட்ட கேள்வி, மாடு மேய்க்கிறாரான்னு கேட்டேன். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கேள்வி, ஜாதகர் பேசவில்லை, இன்னொருவர் பேசினார், மாடு மேய்க்கிறாரா? ஒரு வகையில் அப்படித்தான். ஏன் அப்படி கேட்குறீங்க? ஜாதகர் படிக்கலை. ஆமாம் ஐயா படிக்கலை, பள்ளி இறுதி கல்வி 10வது கூட படிக்கலை, படிக்கலை மா, அதனால் மாடு மேய்க்கிறாரான்னு கேட்டேன், நீங்கள் இல்லைன்னு சொன்னதுனால. ஆமாங்க ஐயா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கால்நடைகளில் தான் ஆர்வம் வந்துருச்சுல்ல. ஏன் மாடு மேய்க்கிறாரான்னு கேட்டேன், அது அந்த வார்த்தையே தப்பு தான் இருந்தாலும் ஒரு ஆர்வம் அடிப்படையில், ஒன்றுமே இல்லையே மாடு மேய்க்கிறாரான்னு கேட்டேன். என்ன காரணம்? லக்னத்தை செவ்வாய் பார்க்கிறார், லக்னாதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறார். லக்னத்தை செவ்வாய் பார்க்க தெரியல, தெரியுது ஜாதகம், லக்னாதிபதி சனியோடு இணைந்திருக்க லக்னமும் லக்னாதிபதியும் பாவத்துவம். இதற்கு மேலே வேறு விதமான பாவத்துவங்கள் இருந்தால் ஜாதகரே உயிரோடு இல்லை, ஜாதகர் வேற மாதிரி அந்த அந்த இது மூளை வளர்ச்சி இல்லாதவர்னு போயிடலாம். லக்னம் லக்னாதிபதி பாவத்துவம், சரி. அதனை அடுத்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்க அமாவாசை யோகத்தில் ராசியும் ராசிநாதனும் பாவத்துவம். லக்ன லக்னாதிபதி வலு வளர்ந்துருச்சு, ஏன் எடுத்தவொன்னே மாடு நிற்கிறாரான்னு கேட்டேன். ராசியும் ராசிநாதனும் பாவத்துவம், ராசிநாதனே சந்திரனாகி ஆட்சியாக இருந்தாலும் அங்கே அமாவாசையில் ராகு, அதாவது இந்த கிரகண தோஷ அமைப்பில் பிறந்திருக்கிறார். 14 வயது வரை புதன் தசை நடந்திருக்கிறது, 14 வயது வரைக்கும் தான் படிக்கிற வயசே. அங்கே புதன் தசை கடுமையான பாவத்துவம், 8இல் மறைந்த புதன் அமாவாசை தோஷத்தில் அவருக்கு ஆகாத அம்மாவின் வீட்டில் 8இல் மறைந்து அங்கே அந்த சூரிய சந்திர செவ்வாய், இப்போ சொன்னேன் இல்லையா, சுக்கிரன் சனி புதன் ஒன்றாக இருக்க வேண்டும், சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு போன்றவைகள் ஒன்றாக இருக்க, குரு போன்றவைகள் ஒன்றாக இருக்கணும், அந்த அமைப்பில் கலப்பு வந்து விட்டதா. 14 வயது வரை கிட்டத்தட்ட 8வது 7வது படிக்கும் போதே பள்ளிக்கூடத்துக்கு போகலை, எப்படி போவார்? புதன் சுத்தமாக பாதிக்கப்பட்டு விட்டது. படிப்பு என்றால் எட்டிக்காய், சனி மட்டுமே இங்கே குருவை கெடுத்து சுபத்துவமாக இருக்கிறார். சனியின் தொழில் என்ன? விவசாயம். கரகத்துவங்கள் வருதா? சனியின் தொழில் விவசாயம். சனியின் படிக்காத ஒருவருக்கு எதில் ஆர்வம் வரும்? 2 பாயிண்ட் தான் இதில் நான் யோசித்தேன், இவர் மெக்கானிக்காக இருக்கிறாரா விவசாயத்தில் இருக்கிறாரா? இங்கே மண் ராசியில் குருசனி சேர்க்கை, நில ராசியில் குருசனி சேர்க்கைன்றதுனால மாடு மேய்க்கிறாரான்னு கேட்டேன். இதே வேறு ராசிகளில் குருசனி சேர்க்கை இருந்தால் மெக்கானிக்காக இருக்கிறாரான்னு கேட்டிருப்பேன். ஒரு படிப்பு ஏறவில்லை என்றால் கூட நுணுக்கமான கலெக்டரி மாற்றுகின்ற அமைப்புகள் வரும் இல்லையா, அந்த அமைப்பில் லக்னாதிபதி இங்கே சனியால் பாவத்துவமாகி சனி, அதாவது சனி லக்னாதிபதியை பீடித்திருக்கிறார். இவருடைய எண்ணங்கள் அனைத்தையும் அவர் ஆக்கிரமிக்கிறார். காரகத்துவங்கள் ஆக இங்கே என்ன? இவர் மெக்கானிக்கா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான்
மாடு மேய்க்கிறாரான்னு கேட்டேன். நான் கேட்டதும் விவசாயம் பார்க்குறாருன்றத இதில் தான், ஆமாம் ஐயா திருமணம் ஆகலைங்க. ஆமாங்க, ஆனால் திருமணம் தான் ஆகலை, வேறு மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குங்க. அது 20-25 வயசுலேருந்தே பிஞ்சிலே பழுத்துட்டார், உண்மை. ஒரு சின்ன சின்ன மாற்றங்களோடு. ஆமாங்க, ஆமாம். ஏன் சுக்கரதசை நடந்திருக்கு, ஏன் திருமணம் ஆகலை? வந்துவிடுங்கள் ஆதிபத்தியத்திற்கும் காரகத்திற்கும். திருமணம் ஆகவில்லை, ஆனால் இவர் பிரம்மச்சாரி இல்லை, 40 வயது ஆகிறது. திருமணம் ஏன் ஆகலை? ஏழாம் பாவகத்தில் செவ்வாய், ஏழாம் பாவகத்தை சனி பார்க்கிறார். திருமணத்தை அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதி கெட்டு போய்விட்டார், அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதி வலுவிழந்து விட்டார். ஏழாம் பாவகாதிபதி எட்டில் மறைவு, அமாவாசை சூரியன் சந்திரனோடு சேர்க்கை, நான் சொல்லுகின்ற பாவத்துவம், அங்கே ராகுவோடு இணைவு, ராசிக்கு ஏழில் ராகு கெதுக்கள். ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போது நான் சொன்ன இத்தனை கணக்குகளை இந்த ஜாதகத்தில் கொண்டது 3 நாட்களுக்கு முன்பு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல வந்த ஜாதகம், பாபத்துவமான ஜாதகம். உங்களுக்கு தேவையான ஒரு ஜாதகத்தை எடுத்துக்காட்டோடு விளக்குங்கள்னு சொன்னீங்கல்ல, அந்த ஜாதகம். ஆக இங்கே ஏழாம் இடம் பலவீனமாகி, ஏழாம் அதிபதி பலவீனமாகி, ஏழாம் அதிபதி கிரகண தோஷத்தில் அமர்ந்து, ஏழாம் அதிபதி எட்டாவது வீட்டில் மறைந்து, எல்லா அமைப்பு இருக்கும்போது ஏன் பிரம்மச்சாரி இல்லைன்னு சொன்னேன். சுக்கரதசை நடந்திருக்கே, 21 வயதில் நடந்த சுக்கரன், ஆதிபத்தியம் காரகத்துவம், 21 வயது ஒரு பருவ வயது இல்லையா, சுக்கரன் வந்திருக்கிறார். 21 வயதிலிருந்து 41 வயது வரைக்கும் இன்னை வரைக்கும் சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு, சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 21 வயதுலேருந்து 24 வயதுக்குள்ள சுக்கரதசை சுயபக்தியில் இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டோம்னா உள்ள அந்தரத்தையே கண்டுபிடிச்சிடலாம். ஐயா ஒரு வயதான பெண்மணியோட தொடர்பு வந்திருக்கும், ஒரு சின்ன மாற்றம். ஆமாங்க, ஒரு சின்ன மாற்றம். ஆமாம், கிட்டத்தட்ட சுக்கரதசை ஃபுல்லாக இன்னி வரைக்கும் அந்த பெண்ணோட கஸ்டடியில் இருக்கிறாரு. அப்பா அம்மாவுக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாது. உள்ளங்கை நெல்லிக்கினை இல்லையா, சூரியசந்திரர்கள் கெட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறார்கள். எப்படி உயிரோடு இருக்கிறாங்க? நீங்கள் கேட்ட ஆதிபத்தியம் காரகத்துவம், 9ஆம் வீட்டில் சுக்கரன், 4ஆம் வீட்டிற்கு குரு பார்வை, பங்கப்பட்டவராக இருந்தாலும் 4ஆம் வீடு பார்க்கிறார். சூரிய சந்திரர்கள் கெட்டு போய்விட்டார்கள், தாய் தகப்பை இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. சரி, தகப்பனுக்கு ஏதோ பிரச்சனை, ஜாதகம் கேட்க வந்திருக்கிறீங்க. ஆமாங்க, தகப்பன் எப்போது சாவார் என்று பார்க்கிறார், தகப்பன் நோயோடு இருக்கிறார், பிரச்சனைகள் வந்திருக்கு. தகப்பன் 2 மாதமாக நல்லா இல்லை, ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தகப்பன் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஒரே வாரத்தில், வருகின்ற ஏப்ரலுக்கு பிறகு தகப்பன் இல்லை. ஆமாங்க, ஒரு மாதிரியாக தான் நிலைமை இருக்குது. என்ன, சூரிய தசையில் சந்திரபக்தி நடக்கும்போது, சூரிய தசையில் சந்திரபக்தி, மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ பார்த்த மாதிரி ஞாபகம், சந்திரன் அட்டமாதிபதி, நீங்கள் கேட்ட ஆதிபத்தியம் சூரியன் காரகன், நான் இப்போது சொன்ன காரகத்துவம், சந்திர சூரிய தசையில் சந்திரபக்தி 25/3/2023 நடக்க போகுது, சூரிய தசை சந்திரபக்தியில் தகப்பன் இறந்துடுவாருங்க. ஆமாங்க, அதைத்தான் இவரும் எதிர்பார்த்துட்ருக்கிறாரு. சொத்தை விற்பதற்கு தகப்பன் தடையாக இருக்கிறார். தகப்பன் இப்போ திடீர்னு 2 மாதமாக உடம்பு சரியில்லாமாயிட்டார். சூரிய தசை சந்திரபக்தியில் தகப்பன் இறந்துருவார், கிரகண தோஷம். அட்டமாதிபதியின் புக்தியில் பாக்கியாதிபதி மறைந்து வந்துருச்சு இல்லை, ஆதிபத்தியம் இவ்வளோதான் ஜோசியம். அட்டமாதிபதி புக்தியில் பாக்கியாதிபதி அங்கே தசாநாதகன் நாதநாதனாக இருக்கும் பொழுது அங்கே அமாவாசை தோஷமும் கிரகண தோஷமும் வேலை செஞ்சு, சூரிய தசையில் சனி சந்திரபக்தியில் தந்தை நிச்சயமான மரணம், அதற்கான முன்னேற்பாடுகளாக இப்போவே அவருக்கு உடம்பு சரியில்லை, வந்துருச்சா? அப்ப சுக்கரதசையில் அதனுடைய காரகத்துவங்கள் என்ன கொடுத்தது என்பது வந்து விட்டதா? திருமணம் நடக்குமா? நடக்க நடக்காது. எப்படி திருமணம் நடக்கும்? திருமணத்தில் இவருக்கே ஆர்வம் இல்லை. எப்படி நடக்கும்? சூரியன் சந்திரன் அடுத்தடுத்து 16 வருடங்கள் பாபத்துவமான தசை வருகிறது. கிரகண தோஷ அமைப்பில் ஒவ்வொருவராக அவர் இழக்கப் போகிறார், தாயையும் தந்தையும். தாயும் தந்தையும் இத்தனை நாள் உயிரோடு இருந்ததற்கான காரணமே 9ஆம் இடத்தில் சுக்கரனும் 4ஆம் இடத்தை குருவும் பார்த்ததுனால தான். ஆனால் இவர் தாய் தந்தையை வெறுப்பார், கேட்டால் படிக்க வைக்கலை அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாரு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவருக்கும் பிடிக்கவே பிடிக்காது, காட்டில் தான் இருக்கிறாரு, எல்லா அமைப்புகளும் இவ்வளோ தான். டிகிரி அமைப்புகள் கூட பாருங்கள், சந்திரன் 18 டிகிரியில் இருக்க சூரியன் 14 டிகிரி, நிறை அமாவாசையிலிருந்து அப்பொழுது தான் சில மணி நேரங்கள் ஆயிருக்கின்றன. அமாவாசையை விட்டு சந்திரன் அப்போது தான் விலகி இருக்கிறார். புதன் 3 டிகிரியில் இருக்க ராகு 7 டிகிரிக்குள்
எட்டாம் இட அமைப்புகளை அப்படியே பீடித்திருக்கிறார். என்ன ஒண்ணு, எட்டாம் இடம் சுத்தமா கெட்டு போச்சு, ஆனால் ஜாதகர் உயிரோடு இருக்கிறார். எப்படி? ஆயுள் காரகனாகிய சனி வலுத்திருக்கிறார். எட்டாம் அதிபதி அங்கே கெட்டிருந்தாலும் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். ஜாதகருக்கு ஏதேனும் ஆயுள் கண்டம் ஏற்படுமா? அது அப்புறம். கனிங்க, ஆயுள் காரகன் வலுத்து, ஆயுள் லக்னாதிபதி ஒரு நிலையில் ஓரளவிற்கு கேந்திர பலம் பெற்று, எட்டாம் அதிபதி இருளானாலும் ஸ்தான பலம் பெற்று ஆட்சியாகத்தானே இருக்கிறார். அடுத்து சூரிய சந்திர தசை வரப்போகிறது. தாய் தந்தைக்கு சொல்லிட்டேன் இல்லையா, தாய் தந்தை எப்படி உயிரோடு இருக்கிறார்கள், ஒன்பதாம் இடமும் கெட்டு. இப்பதான் அந்த உதாரணமே நடக்கணும் சொன்னேன். ஒன்பதாம் இடத்தில் தனிச்சுக்கரன் அமர்ந்து நான்காம் இடத்தை குறிபார்த்ததால் தாய் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். சூரிய தசை சந்திர தசை பதில் சொல்ல போகுது. கிரகண தோஷ அமைப்புகள். குரு 12 டிகிரி, சனி 11 டிகிரி. குரு கடுமையான பாவத்துவம். ஆக இப்போது நீங்கள் கேட்ட பலன் வந்து விட்டதா? அடிக்கலாமே நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள்ல ஒரே ஒன்றும் இல்லை. பலன் சொல்ல வருகின்ற போது ஒரு பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் நெத்தி அடி மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பலன்லாம் கதறிக்கிட்டு ஓடியாராதா, மாடு மேய்க்கிறாரா என்று கேட்டது மாதிரி அத்தோட ஆமங்கையா இப்படி 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 இப்படி. ஆனால் விதிகளோடு சொல்ல வேண்டுமே, இதுதான் விதிகள். புரிந்து கொண்டால் ஜோதிடம் எத்தகைய எளிமையானது அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஜாதகத்தை பாருங்க, இப்போ நான் சொல்கிற பலன்கள்லாம் உங்களுக்கு அப்படியே கரெக்டாக தானே வரும், அனுபவம் தானே. எங்கே எந்த காரகத்துவத்தை, எங்கே எந்த ஆதிபத்தியத்தை பொருத்தி எப்படி தசைகளில் பலன் அறிவது, லக்னாதிபதியின் வலு என்ன, லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தே ஒருத்தருடைய வாழ்க்கை தகவமைப்பு கொள்ளப்படுகிறது. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும்னு சொல்லிட்டேன். காற்று ராசி, நீர் ராசி, நிலராசி, வாயு ராசிகளுக்கு ஏற்ப நீங்கள் பார்க்கணும். இந்த இப்போ கூட பாருங்க, ஒரே ஒரு செகண்ட் தான் யோசனை பண்ணேன், மெக்கானிக்கா இருப்பாரா விவசாயியா இருப்பாரா. குருசனி சேர்க்கை பார்த்துட்டு ஒரு விவசாயம் நிலம் சார்ந்த தொழில் இருக்கிறனால தான் எடுத்தெடுப்பில் கேட்டால் மாடு மேய்க்கிறாரான்ட்டு. அப்போ கூட நான் மாட்டு பண்ணை வச்சிருக்கிறாரான்னு கேட்கல. ஏன்னா அந்த மாட்டு பண்ணை வச்சு சம்பாதிக்கிறதுக்கும் லக்னம் வலுவாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சனியோடு சேர்ந்து செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். என்ன இருந்தாலும் செவ்வாய் அவருக்கு நண்பர் தான், இருந்தாலும் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த தாக்குதல் நடக்குது இல்லையா. லக்னத்தை அங்கே செவ்வாய் பார்க்கிறார். ராசி சுத்தமாக வலுவிழந்து விட்டது. ஆக இந்த அமைப்பில் என்ன நடக்கும், லக்னாதிபதி கேந்திர பலத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலும், நண்பர்களாக செவ்வாயும் குருவும் கேந்திரத்தில் இருக்கின்ற ஜாதக அமைப்பினாலும், நடுவுல பங்கமற்று ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்த சுக்கர தசை வந்திருப்பதாலும், இவருக்கு வாழ்வாதாரமாக ஏதாவது ஒன்று இருக்கணும்ன்றதுனால சனி தசை, சனியில தான் அவருக்கு தொழில் அமையும். இப்போ சூரிய சந்திர தசைகள், சூரிய சந்திரன் அவனுடைய காரகத்துவத்தை பாதிக்கப்பட போகிறார். இவரே தந்தையின் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறார், காட்டை விற்கணும்னு தெரியறார். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எட்டாம் இட ஆதிபத்தியங்கள், காட்டை விற்க போகிறார். தந்தை இறந்தவுடன் இவருக்கு அப்படியே அந்த இது வரப்போகுது. அம்மா என்ன பண்ணும் பாவம், அதுவும் நல்லா இல்லை இங்கே. அப்போ காட்டை விற்று இவர் எங்கே வரப்போறாரு, வெளியே வரப்போறாரு. சூரிய சந்திரர்கள் எட்டில் மறைந்து அமாவாசை தோஷத்தில் அமர்ந்து கிரகணமாக இருக்கின்ற அந்த காரணத்தில் தன்னுடைய பூர்வீக சொத்தை அழிக்கப் போகிறார் தகப்பனின் மரணத்திற்கு பிறகு. ஏன்னா அடுத்து அட்டமாதிபதி சந்திரதசை வரப்போகுது. அட்டமாதிபதி சந்திரன் பாவத்துவமாக இருக்கும்போது என்ன பண்ணுவார், ரோட்டில் தெரிய வைப்பார். ஆக 40 வயது வரை தாய் தகப்பனுடைய ஆதரவோடு அப்படியே ஏதோ ஒரு விவசாயம் செய்து கொண்டு வந்திருந்த ஒரு அமைப்பு, இப்போது இவருக்கு தந்தையின் மரணம் என்கின்ற அமைப்பின் மூலமாக சில விஷயங்கள் நடந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள சந்திர திசையில இவர் ரோட்டில் தெரியறதுக்கான அத்தனை விஷயங்களையும் படிப்படியாக செஞ்சிருவார். இவ்வளவுதான், இதுக்கு மேல வேற என்ன சொல்றது. நீங்கள் எப்படி பலன் அறிவது, நீங்கள் அறிந்த ஜாதகத்தை பாருங்க. ஏன் நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, நான் அப்படிதானே கத்துக்கிட்டேன். உங்க அண்ணன் தம்பி ஜாதகம், நம்ம ஜாதகம், பக்கத்தில் இருப்பவர், படித்தவர், வயதானவர், சிறியவர், பெரியவர், பெண்கள் எல்லாருடைய ஜாதகத்திலையும் அவருடைய வாழ்வியல் சம்பவங்கள் எப்படி நடக்கின்றன, அதைத்தானே ஆதிபத்தியம் காரகத்துவம்னு சொல்றோம். நம்ம தியரியா பிராக்டிக்கலா பார்த்தா தானே நமக்கு பலன் சொல்ல வரும். அப்படி இருந்தால்தானே சில விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், அதுதானே உண்மை இல்லையா. பாலகிருஷ்ணன், வெகு நாட்களுக்கு பிறகு சிந்தனையை சற்று தூண்டிவிடக்கூடிய ஒரு நல்ல கேள்வியை கேட்டீர்கள். ஆனால் பதில் சொல்றதுக்கு ஏற்கனவே அத்தனை வீடியோக்களும் இது போன்ற பதில்களை தான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு வீடியோக்களையும் ஒவ்வொரு விதமாக. ஆகவே இது ஓரளவிற்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
பொதுவாகவே பிரீமியம் வீடியோ நேயர்கள் நல்ல கேள்வியை கேட்டீர்களே ஆனால் நான் பொது வீடியோவாகவே போட்டுருவேன். அது மாதிரி பாலகிருஷ்ணனுடைய அந்த வீடியோவை பொது வீடியோவாகவே போட்டு விடுகிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.